ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் நகட்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஓவனில் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் ஓவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓவன் இருக்கவங்க நிறைய பேர் ஓவனை வீட்டில் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்களுக்காகவே இந்த வீடியோ. நம்மளை மாதிரி, எஸ் எங்களை மாதிரி அப்படியெல்லாம் சொல்லலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் பிரஸ்ட், அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க, ஒரு 1/2 கிலோ. அதுக்கப்புறம் சிக்கன் நகர் தானே பண்ண போறேன். ஆமால, சிக்கன் பிரஸ்ட் தான் வேணும். இருந்தாலும் நான் சொல்லணும்ல என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் இன்கிரீடியன்ஸ், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்ன்றத சொல்லணும். இது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் பிரெட்டில் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துருக்கோம். பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது கடையில் வச்சுருந்தாங்க. இதுக்கும் நாங்கள் பண்ணுற பிரெட் க்ரம்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது 30 ரூபாயா? இதுக்கு நீங்கள் பிரெட் வாங்கி பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும். இது 30 ரூபா. ஓகே, பார்த்துக்குங்க. சரி, எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பெப்பரிக்கா 30 ரூபா தான். ஒரு பேக்கெட் பிரெட் வாங்கி பண்ணால் நிறைய வரும்னு சொல்கிறேன், இது 30 ரூபான்ற அப்படின்றேன் நான். இப்படிலாம் மற்ற வாங்கி பாருங்க. திஸ் இஸ் கால்டு பெப்பரிக்கா. சாரி, பெப்பரிக்கான்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நம்ம சொல்லணும்னா மிளகாத்தூள். பப்பரிக்காவா? சரி, ஒன்று. இது வந்து உப்பு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, பெப்பர், உப்பு பெப்பர். இது வந்து சீஸ். ஓகே, சீஸ் நகட் பண்ண போகிறோம். மறந்துடுவேன். ஓகே, இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஆயில் காணோம். யா, வி மிஸ் தி ஆயில். வெயிட் பண்ணுங்க. சேர்த்துட்டோம். ஓடி போய் கொண்டு வந்துறேன். ஓகே, அடுத்த இன்கிரீடியன்ட். சரி, இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல வராது ஆயில். ஏன் இன்கிரீடியன்ட்ல வராது? அம்மா, இது என்னன்னு வரும் அப்ப? ஆயிலும் இன்கிரீடியன்ட் தான். ஓகே, ஆயிலும் இன்கிரீடியன்ட் தான். ஆயில் அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் தேவையான பொருட்கள், தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க செய்யலாம். சிக்கன் நக்கெட்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். இதை வந்து குட்டி 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 குட்டியாக அந்த கொத்துக்கறி மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து அந்த சிக்கன் பீஸை சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்றக்காக நானே வந்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ண போகிறேன். எஸ், யா, அதுக்கப்புறம் கொத்துவேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க, அப்படி கட் ஆகுது பாருங்க. கட் ஆகுதா? ஆ, அதான் போர்டு தான் மேடம். எப்படி ப்ரில்லியண்ட்ல நாங்கள். சூப்பராகுது. ஆக்சுவலாக நம்மளோட பெரிய கத்தி எங்க? குட்டி கத்தியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலை சவுண்ட் பெரிய கத்தி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி பண்ண போறேன். ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தான் ஆட் பண்ணிக்கோ அப்படின்றதுனால 1/4 டீஸ்பூன். ஓகே, ஓகே, இந்த லெவலில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரிக்கா, தட் மீன்ஸ் வந்து சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்னங்க 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர். ஆல்ரெடி காரம் போட்டிருக்கோம், அதனால இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க போதும். ஓகே, இந்த லெவல் ஆட் பண்ணிக்கிங்க.
இது கூட நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ண போறோம். அப்பதான் வந்து பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, மறந்துட்டேன் பாருங்க, சோயா சாஸ் வேற ஊத்தணும். இன்னொரு பொருள் ஒன்னு மறந்துட்டேன், சோயா சாஸ். இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம அளவு தான், அதனால பார்த்து ஊத்திக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் வந்து குவான்டிட்டி வச்சிருக்கோம் அப்படின்றதால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஆட் பண்றோம். அளவு அதிகமா இருக்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில், இதுமே பிசையறதுக்கு தான், அதனால வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அது ஊ மூடி பெருசாதுனால ஊ நிறைய வந்துருச்சு, நான் நிறுத்திட்டேன். ஓகே, கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன் நினைக்கிறேன், பிசையும் போதா தெரியும். நெக்ஸ்ட்டு பிசையற ப்ராசஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பண்ணணும், நக்கட் ஷேப் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துங்க. எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஒரு மாதிரி தட்டு இருந்தா தட்டு எடுத்துங்க. ஓகேவா, என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஐ அம் பிளாங்க் அவுட். ஓகே, பிளாங்க் அவுட். நான் பிளாங்க் அவுட். பிளாங்க் அவுட். அப்புறம் இதை எடுத்து இதுல ஆட் பண்ண போறோம். ஓகே, பட்டர் ஷீட். ஓகே, பட்டர் ஷீட்ல நம்ம இப்ப இதை எடுத்து நச்சுன்னு போட போறோம். ஓகே, ஓகேவா, இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அமுத்தி ஓகே ஷேப் பண்றதுக்கு. ஓகே, அதுக்கு நீ சின்னதாவே பட்டர் ஷீட் போட்டுடலாம்டா. ஆமா, இல்ல நமக்கு அளவு எவ்வளவு பெருசு இருக்குன்றது தெரியாதனால இப்படி போட்டேன், செஞ்சு கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சி போட்டேன், அது வந்து அதிகமாயிடுச்சு. சரி, பட்டர் ஷீட் இவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிங்க. எதுக்கு மேலே இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும், அவங்கள சொல்கிறேன். நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்துட்டு ஓகே இவ்வளோ நம்ம பண்ணக்கூடாது, சின்ன பட்டர் ஷீட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். நம்ம தான் பலியாடா. எஸ், நம்ம தான் வந்து டெஸ்ட் பீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் இதே எடுத்து திருப்பியும் இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை இப்படி எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதே மடித்தோம்னா கரெக்டாக வந்துடும், பொட்டில் வந்துடும். அப்புறம் போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் போயிட்டு ஃபில் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். எப்படி வந்து வந்து நல்லதாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் முட்டை. ஓகே, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. எஸ், ஆயுதம் முட்டை. ஒன்று போதும் இல்லை, இது ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால ஒன்று போதும். ஓகே, உப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர். ஓகே, அடுத்து பெப்பரிக்காய் வேணா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் கொஞ்சம் காரமா இருக்கும்ல அப்ப. சரி, ஓகே, பெப்பரிக்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டா ஆட் பண்ணு. பெப்பரிக்காய், பெப்பரிக்காய், பெப்பரிக்காய் சொல்லுற சில்லி பவுடர், சில்லி பவுடர், சில்லி பவுடர், சில்லி பவுடர், சில்லி பவுடர். பெப்பரிக்காய் சொன்னானே பயந்துற போறாங்க. நெக்ஸ்ட் விஸ்க் பண்ண போறோம். அதான் அந்த விஸ்க் விஸ்க் சவுண்ட் வரதுனால அது இப்படி பேர் வச்சிருப்பாங்களோ. அப்படியா, அப்படி ஒரு சவுண்ட் வரலையே. இத நம்ம பண்ணுவோம், டப் டப் டப்னு சவுண்ட் வருது. எஸ், விஸ்க் 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 இருக்கு. இதெல்லாம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போறோம். காட்டி இப்போ நானே பார்க்கறேன் பிரெட் க்ரம்ஸ். இது ஒரு பேக்கிங், இதுல எக்ஸ்பிரி டேட் இருக்காதா? பிரெட்லாம் மட்டும் ஒரு 10 நாள். ஆனா இது நம்ம வாங்குற நம்ம வீட்ல பண்ற பிரெட் க்ரம்ஸோட இது வேற மாதிரி இருக்குது. ஏன் சொல்லு, மொறு மொறு மொறுன்னு இருக்குது. நம்ம வீட்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா வதக்கு வதக்குன்னு இருக்கும். நோட் பண்ணிருக்கியா? இங்க பாரு, இது வந்து இது வேற மாதிரி இருக்குதுடி.
இது கொட்டுறம்பாரு. ஆக்சுவலாக அது வேற பவுல்ல கொட்டணும், கருப்பு பவுல்ல கொட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இருங்க, வெள்ளை பவுல்ல கொட்டினா உங்களுக்கு தெரியாது. கருப்பு பவுல் எடுத்துட்டு வரேன். சவுண்ட் வருது பாருங்க. இது நார்மல் பிரெட் தான். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா காய வச்சிருக்காங்க. மொறு மொறுன்னு ட்ரை எல்லாம் பண்ணா வந்து கருகிரும் பிரெட்டு. வெயில காய வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது ட்ரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாரு நல்லா செம்மையா இருக்குது. நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது இல்லாம அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிரெட் வந்து வதக்கு வதக்குன்னு இருக்கிறதுனால அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு மொறுன் இருக்காது. கத்தியை வச்சு கட் பண்ணி ஷேப் பண்ண போகிறோம். கத்தியை வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முடிஞ்சால் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிங்க. நான் ஒட்டாமல் வரும், பட் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட்டு இப்படி இது வந்து ஒரு மாதிரி இதாக அதில் அங்கே கேப்பில் வரதுலாம் எடுத்து நான் ஒரு ஷேப் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. நான் வந்து இந்த கிளம்பி ஒட்டிக்கும். வாயில் மாட்டிக்கிச்சு. ஓகே வாங்க கிரில்ல வச்சிருவோம். நான் இதுல வந்து கொஞ்சம் மட்டும் சீஸ் வைக்க போறேன், கொஞ்சம் வந்து நார்மலா வைக்க போறேன். ஓகே, ஏன்னா அவங்க சீஸ் இல்லாம பண்ணாங்க. நான் சீஸ் வச்சு பண்ண போறேன். ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டேஸ்ட் டிஃபரண்ட் இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக. ஓகே, ஓ கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் சீஸ் இல்லாம. ஆமா, எது நல்லா இருக்குன்னு பார்க்க போறீங்க. எஸ், கம்பேர் பண்ண போறீங்க. கம்பரிஷன் இல்ல, எனக்கு சீஸ் பிடிக்கும். செஞ்சதுல அப்படி சீஸ் மேல வச்சு அதோ உருகும்ல, அப்ப உங்களுக்கு பாக்கும்போது என்ன சீஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்வே? அப்படி தான் சொல்ல மாட்டேன். எப்படி இப்படி தான் சொன்னா நான் என்ன சொல்றது? சரி வாங்க, இதுக்கு வந்து சீஸ் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி மேல வச்சிடலாம். இந்த சீஸ் லேயரை கொண்டு வந்து அப்படியே இது மேல போய் போட்டுற போறேன். ஓ இப்படி சொல்றியா? எஸ், நான் எப்படி தெரியுமா நினைச்சேன், அப்படியே உரியும். ஃபுல்லா வெச்சிடுங்க போல இருக்கு. ஆஹா, அப்படி இல்ல, இப்படி வெச்சிட்டு இப்படி அழகா அப்படி வச்சிருவோம். இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 இது வச்சிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குதே. ஒன்னு ஒன்னு வச்சிருவோம். 7 ஆமா, 7. வைக்கலாம். கன்வென்ஷன் 15 minutes. ஓகே, வா வா, 15 நிமிஷம். ஏய், அது ரெண்டு கையில தான் பண்ணு. 15. ஓ, ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஆ, இங்க இருக்கு ஸ்டார்ட் பட்டன். ஏய், ஸ்டார்ட் ஆயிச்சு. ஓகே, டைம் ஆச்சு. ஓபன் பண்றோம். அங்க பாரு, மேல மட்டும் மேல சீஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலர் தான் இருக்குது. மத்ததெல்லாம் ஒரு கலர்ல இருக்குது. சீஸ் மட்டும் கருகிருச்சு. ஆக்சுவலா சீஸ் மட்டும் கருகிருக்கு. எஸ் கமான் கமான். சீஸ் வந்து கொஞ்ச நேரத்துல உரிக்கணும்ல, 15 மினிட்ஸ் வச்சிடல. அதனால ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஹாசம் சூப்பரையா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு ஆயிருக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாக்குறதுக்கு. பார்க்க செம்மையா இருக்குது. உடச்சு கட்டுறோம் பாருங்க. நல்லா உள்ள ஆயில கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக ஆயில போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து அந்த எண்ணெய் வந்து கொஞ்சமாக பெசையது மட்டும் ஆட் பண்ணலாம்.
நல்லா இருக்கு ஸ்மெல், டேஸ்ட் பண்ணலாமா? வாவ் சமையா இருக்கு. சவுண்ட் எல்லாம் நல்லா கேக்குது. மொறு 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 மொறுன்னு இந்த மொமோட் இருக்கு. அதான் அது அது டேஸ்ட் பண்ணி பாரு. சீஸ் போட்டது. ஓகே இது வந்து சீஸ் போட்டது. பட் அது இதுல ஸ்டிங்லா வருமான்னு தெரியல. என்ன ரொம்ப நேரம் ஆயிச்சீங்க. பட் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். தாராளமா.